அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் செந்தில்குமார். ஒருத்தர் கேட்டிருக்காரு, எனக்கு மோஷன் போகும்போது எரிச்சல் அதிகமாக இருக்கு, மோஷன் போகிறதுக்கே பயமாக இருக்கு, மோஷன் போகும்போது வலி அதிகமாக இருக்கு, மோஷன் ஆசன வாயை கிழிச்சிட்டு வர்ற மாதிரி இருக்கு, மோஷன் போகும்போது ரத்தம் வருது, மோஷன் போனதுக்கப்புறம் ஒரு மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்துக்கு ஆசன வாயில் எரிச்சல் வலி இருக்கு, இதனால் என்னால் டே டு டே ஒர்க்கில் வந்து அட்டன்டிவாக இருக்க முடியல, என்னுடைய வேலையை ஒழுங்காக செய்ய முடியல, ஒரே எரிச்சலாக இருக்கு, சீட்டில் உட்காந்தாலே வலியை பின்னி எடுக்கிறதுனால என்னால் நிம்மதியாக ஒரு சேரில் கூட உட்கார முடியல, நின்றுட்டே இருக்கணும் போல இருக்கு, இதனாலே எனக்கு கை கால் வலி வேற வருது, இதனாலே நான் சாப்பிட்றதை அவாய்ட் பண்ணுறேன், இதனாலே நான் மோஷன் போகிறத அவாய்ட் பண்ணுறேன், ஆனால் திரும்ப மோஷன் போகும்பொழுது முதல்ல வர்றது கல் மாதிரி வர்றதுனால ரொம்ப கிழிச்சிட்டு வர மாதிரி இருக்கு, என்னால் தாங்கவே முடியல டாக்டர், பயங்கர அவஸ்தையா இருக்கு, இதுக்கு என்னதான் தீர்வு? நானும் நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்த்துட்டேன், எந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அந்த நேரத்துக்கு தான் சரியாகுதே தவிர அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கு. ஆப்ரேஷன் பண்ணுங்கன்னு சொன்னாங்க, நான் ஆப்ரேஷனும் பண்ணி பார்த்துட்டேன், ஆப்ரேஷன் பண்ணியும் திரும்ப மூணே மாசத்துல எனக்கு இந்த பிரச்சனை வந்துருச்சு, இந்த மூல நோயிலிருந்து விடுபடுறதுக்கு என்ன டாக்டர் பண்றது அப்படின்ட்டு கேள்வி கேட்டிருக்கு. ஆனா அவர் ஒரு விஷயத்த இதுல கேட்கவே இல்லை, அவர் கரெக்டா டயட் ஃபாலோ பண்றாரா இல்லையான்றத அவர் மென்ஷன் பண்ணவே இல்லை. டயட் ஃபாலோ பண்ணாம மூல நோயிலிருந்து வெளிவர்றது அப்படின்றது வந்து இயலாத காரியம், மூல நோய் திரும்ப திரும்ப வந்துட்டு தான் இருக்கும், அது ஆப்ரேஷன் பண்ணாலும் சரி, நீங்க ப்ராப்பரான டயட் ஃபாலோ பண்ணல அப்படின்னா உங்களுக்கு மூல நோய் திரும்ப திரும்ப நோய் வராமல் தடுக்கக்கூடிய உணவு வகைகள் என்னென்ன அப்படின்றத வந்து பார்ப்போம். காரம் கலந்த உணவுகள், மசாலா கலந்த உணவுகள், எண்ணெயில பொரிச்சது வறுத்தது, சில்லி சிக்கன், சிக்கன் 65, காலிஃபிளவர் பக்கோடா, புளி குழம்பு, கார குழம்பு, வத்த குழம்பு, கலவசாதங்கள், இந்த மாதிரி புளிப்பும் காரமும் நிறைந்த எண்ணெயில வறுத்தது பொரிச்ச மாதிரியான உணவு வகைகள் நீங்க சாப்பிட்றீங்க அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கணும், அது வயிற்றுக்கு தான் போகுது, வயிற்றில் அமிலம் சுரக்குது, அந்த அமிலம் அந்த உணவை செரிக்குது, வயிற்றில் ஏற்கனவே புளிச்ச அமிலம் இருக்குது, அது கூட நீங்கள் புளிப்பையும் மசாலாவையும் காரத்தையும் ஆட் பண்ணும்பொழுது காரமும் அமிலமும் அதிகமாகிறதுனால ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மலத்தில் அமிலத்தன்மையும் காரத்தன்மையும் அதிகமாகிடுது. அப்போது அமிலமும் காரமும் நம்ம கையில் பட்டால் என்னாகும், எரிச்சல் வரும் இல்லையா? இப்போ அதே மாதிரி அமிலம் காரம் கலந்த அந்த மலமானது உங்கள் ஆசனவாய் வழியாக வெளியே வரும்பொழுது அது அங்கே கிழிச்சல் போன்ற ஒரு உணர்ச்சியை ஏற்படுத்தி புண்ணாக்கி வலியையும் எரிச்சலையும் உங்களுக்கு அதிகமாக. நீங்கள் தவிர்க்க வேண்டியது காரம், மசாலா, எண்ணெய் பொருட்கள் கலந்த உணவுகள். ஓகே டாக்டர், இப்போ நான் என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா, நீங்கள் முதல்ல தண்ணி வந்து நிறையா குடிக்கணும். நிறையா குடிக்கணும்னா ஒரே டைமில் அப்படியே குடிக்கிறது கிடையாது, கொஞ்சம் கொஞ்சமாக அடிக்கடி பாடி டீஹைட்ரேட் ஆகாமல் நீங்கள் தண்ணி வந்து நிறையா குடிக்கணும். நிறைய நார் சத்துள்ள உணவுப் பொருட்கள், வாழைத்தண்டு, காய்கறிகள், முட்டைகோசு, ப்ரக்கோலி, கத்தரிக்காய், வெண்டைக்காய், இந்த மாதிரி நிறைய நார் சத்து மிகுந்த உணவுப் பொருட்களை நீங்கள் சாப்பிட்டு. ஒன் ஆஃப் த ரீசன் ஃபார் பைல்ஸ், சில பேருக்கு ப்ரெக்னன்சி டைமுக்கு அப்புறம் பைல்ஸ் வரும், அவங்களும் இதையே ஃபாலோ பண்ணிக்கலாம். சில பேருக்கு மோஷன் வந்து ஃப்ரீயாக போகாது, கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கும், அவங்க கான்ஸ்டிபேஷன் வராமல் தடுக்கிறதுக்கான ட்ரீட்மெண்ட் அல்லது உணவுப் பொருட்களை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி ஒரே இடத்துல ரொம்ப நேரம் உட்காந்து வேலை பார்க்கறத நீங்கள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். வேற ஏதாவது மாத்திரை சாப்பிட்ற மாதிரி இருந்தால், அதாவது வலி நிவாரணி மாத்திரையோ வேற ஏதாவது ஆன்டிபயோட்டிக்கோ அல்லது வேற ஏதாவது நோய்க்கு நீங்கள் மாத்திரை சாப்பிட்ற மாதிரி இருந்தால் உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்க, இதனால எனக்கு கான்ஸ்டிபேஷன் வருது, இதனால எனக்கு பைல்ஸ் ப்ராப்ளம் வருது, இதுக்கு நான் என்ன பண்றதுன்னு சொன்னீங்கன்னா அவங்க வந்து ஒரு சொல்யூஷன் வந்து உங்களுக்கு சொல்லுவோம். சில பேருக்கு பால் பொருட்கள், உப்பு அதிகமா உள்ள பொருட்கள் எடுத்தாலும் இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வரும், பைல்ஸ் ப்ராப்ளம் வரும். அந்த மாதிரி எந்த ஃபுட்டு வந்து உங்களுக்கு தொந்தரவை அதிகமாக்குதோ அந்த ஃபுட்டை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணணும். கட்டாயம் பேக்கடு ஃபுட் ஐட்டம், பேக்கெட்டில் அடைச்ச ஃபுட் ஐட்டம்ஸ், ஃபாஸ்ட் ஃபுட்டு இதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட். பீஸா, பர்கர், இந்த மாதிரி நார் சத்து இல்லாத உணவுப் பொருட்கள், கார்போஹைட்ரேட் அதிகமாக உள்ள மாவு பொருட்கள் நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் வந்து பைல்ஸ் ப்ராப்ளம் அதிகமாகலாம். அதனால பாஸ்தா, பீஸா, ஒயிட் பிரெட்டு, நூடுல்ஸு, ஃப்ரைட் ரைஸு, சிக்கன் ரைஸு, இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸை நீங்கள் அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. ஆல்கஹால் ஒன் ஆஃப் த ட்ரிகரிங் ஃபேக்டர் ஃபார் பைல்ஸு, ஸோ ஆல்கஹாலையும் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. வறுத்த உணவுகள், பூரி, வடை, போண்டா, பஜ்ஜி, இந்த மாதிரி வறுத்த உணவுகளும் மூல நோயை தொந்தரவை அதிகமாக்கும். வறுத்த அசைவ உணவுகள், அதாவது மசாலா அதிகம் கலந்த அசைவ உணவுகள், இதெல்லாம் வந்து மூல நோயை அதிகமாக்கும். காஃபி, கோக்கு, இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. சில பேருக்கு வந்து அயன் சப்ளிமெண்ட் எடுத்தால் கூட இந்த மாதிரி பைல்ஸ் ப்ராப்ளம், கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வரலாம், அவங்க டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி ஆல்டர்னேட்டிவ் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறத நல்லது. ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணுங்க, மோஷன் வந்தால் உடனே போயிடுங்க, மோஷனை ரொம்ப நேரம் அடக்கி வைக்க கூடாது. சத்தான உணவுகளை நீங்கள் சாப்பிட்டாலே பைல்ஸ் ப்ராப்ளம்லேருந்து வெளிவரலாம். அப்படியும் தாண்டி எனக்கு பைல்ஸ் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா சிம்டமேட்டிக் அண்ட் கான்ஸ்டியூஷனல் நோயின் அறிகுறிகளுக்கேற்ற ஹோமியோபதி மருந்துகள் மூல நோய்க்கு நல்ல ரிலீஃப் கொடுக்கும். ஸோ தயங்காமல் ஹோமியோ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க, பைல்ஸ் ப்ராப்ளம்லேருந்து வெளியே வாங்க. சந்தோஷமாக வாழ வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.